தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com வழங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள். சமீப காலமாக செரிமான பிரச்சனைகளான வயிற்றுப்புசம், அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனையால் நிறைய பேர் அவஸ்தைப்படுகின்றார்கள். ஒருவருக்கு செரிமான பிரச்சனைகள் வருவதற்கு உண்ணும் உணவுகள் மட்டுமின்றி பழக்க வழக்கங்களும் தான் காரணமாக அமைகின்றன. அதுவும் நாம் சாதாரணமாக நினைத்து செய்யும் சில செயல்கள் தான் இந்த அஜீரண கோளாறுகளுக்கு முக்கிய காரணம். வயிற்று உப்புசம், செரிமான பிரச்சனை போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கின்ற மூன்று மோசமான பழக்கங்கள் குறித்து தான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம். ஸ்டார்ச் மற்றும் புரோட்டீன் உணவுகள். புரோட்டீன் உணவுகளான சிக்கன், முட்டை, மீன் மற்றும் ஸ்டார்ச் உணவுகளான பாஸ்தா, உருளைக்கிழங்கு, பிரெட் அல்லது சாதம் போன்றவற்றை ஒன்றாக எடுக்கும் போது அது அஜீரண கோளாறை ஏற்படுத்தும். எனவே இந்த இரண்டையும் ஒன்றாக அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இதற்கான தீர்வு என்னவென்றால், வேண்டுமென்றால் முதலில் ஸ்டார்ச் உணவுகளை உட்கொண்டு பின்னர் புரோட்டீன் உணவுகளை உட்கொள்ளலாம். ஒன்றாக உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிக குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும். இரவு உணவின் போது குளிர்ச்சியான நீர் குடிப்பது, இதுவும் ஒரு மோசமான பழக்கமா கேட்கின்றீர்களா? ஒரு டம்ளர் குளிர்ச்சியான நீரை இரவு உணவின் போது குடித்தால் அது உணவை செரிக்கும் செயல்முறையை பாதிக்கிறது. உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சுவதிலும் இடையூறை உண்டாக்கும். உணவு உட்கொள்ளும் போது மிகவும் குளிர்ச்சியான நீரை குடித்தால் கொழுப்புகள் எளிதில் செரிமானமாக்காமல் அப்படியே உடலில் தங்கிவிடும். இதற்கான தீர்வு இதுதான். இரவு உணவு உண்பதற்கு முன்னர் ஒரு டம்ளர் கிரீன் டீ அல்லது எலுமிச்சை கலந்த வெதுவெதுப்பான நீரையோ குடிக்கலாம். இதனால் செரிமான பிரச்சனைகளே ஏற்படாது. உணவு உண்ணும் போது அதிகமாக நீர் குடிப்பது. பொதுவாக சிலருக்கு இந்த பழக்கம் இருக்கிறது. தண்ணீர் உண்ணும் உணவுகளை செரிப்பதற்கு உதவியாக இருக்கலாம். ஆனால் ஒருவர் உணவு உட்கொள்ளும் போது அளவுக்கு அதிகமாக நீரை பருகினால் அது அஜீரண கோளாறை ஏற்படுத்துவதோடு விரைவிலேயே வயிற்றையும் நிரப்பிவிடும். பொதுவாக உணவு உட்கொள்ளும் போது அதை செரிப்பதற்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வயிற்றில் சுரக்கப்படுகிறது. ஆனால் நீரை அதிகமாக குடிக்கும் போது அந்த அமிலம் பலவீனமாக்கி உணவுகளை செரிப்பதில் சிக்கலை ஏற்படுத்தும். இதற்கான தீர்வு, ஒருவர் உணவு உட்கொள்வதற்கு முன்பு அல்லது பின்பு வேண்டுமென்றால் நீரை குடிக்கலாம். ஆனால் உணவை உட்கொள்ளும் போது ஒரு டம்ளருக்கு மேல் நீரை குடிப்பது நல்லதல்ல. இதுவரை தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள். இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் அடிக்கடி வயிற்று உப்புசம், அஜீரண கோளாறு ஏற்படுவதற்கு மிகவும் மோசமான மூன்று பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. அந்த மோசமான பழக்க வழக்கங்கள் மூன்று எது என்பது பற்றி நாம் சொன்னோம். அது மாத்திரமல்ல அதற்கான தீர்வுகளையும் குறிப்பிட்டோம். இன்றைய என்ன சொல்றீங்க பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com உடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com.